மக்களே நீங்க பாத்துட்டு இருக்கிறது இன்அனவுட் சினிமா. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7ல வந்து கண்டென்ட் குயினா இருக்கக்கூடிய மாயா அண்ட் பூர்ணிமா வந்து இப்ப கொஞ்சம் அமைதியா இருக்க நிலையில விஷ்ணு அண்ட் அர்ச்சனா இவங்களோட சண்டை தான் வந்து ரொம்பவே பெருசா வந்து போயிட்டு இருக்கு. இதுல என்னன்னா ரொம்ப நாளா அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த விசித்ரா மேம் இப்ப பிக் பாஸ் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பேசுறாங்க, நிறைய விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நிக்சன் கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ண அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய மத்த ஹவுஸ்மேட்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்பவே வந்து கண்டென்ட் கொடுக்குற ஒரு மேட்டராக தான் மாறி இருக்கு. அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெல்லை வச்சுட்டு அதில் நிக்சனோட கேப்டன்சியில் வந்து ஏதாவது அநீதி நடந்தால் மூணு தடவை வந்து அந்த பெல்லை அடித்து அந்த அநீதி வந்து நிரூபிக்கப்பட்டால் நிக்சனோட கேப்டன்சி வந்து பறிக்கப்பட்டு அது மட்டும் இல்லாமல் அடுத்த வார எவிக்ஷனுக்கு அவர் டைரெக்டாக நாமினேட் செய்யப்படுவார் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருந்தார். இது தாண்டா சான்ஸ் அப்படின்ற மாதிரி மாயா, தினேஷ், அப்புறம் விஷ்ணு இவங்கெல்லாம் நிக்சனோட கேப்டன்சியை கவுத்து அடுத்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிக்சனை டைரெக்டாக நாமினேட் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இவங்க பிளான் பண்ண இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மணி அண்ட் ரவீனா இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிறாங்க. அதில் ரவீனா வந்து மணி கிட்ட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிக்சனுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்குற அளவுக்கு மூணு பாயிண்ட் வந்து தரமாக இருக்குது, கண்டிப்பாக என்னால் வந்து ஸ்ட்ரைக் கொடுக்க முடியும் நிக்சனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே மணி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிக்சனுக்கு ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு வந்து பாயிண்ட் இருக்குது, ஆனால் அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன், வெளியே போய் தான் சொல்லுவேன், அதுக்காக தான் நான் துடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஐஷோ இருக்காப்பியே மணி அண்ட் நிக்சன் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு ஆர்குமெண்ட் நடக்கும். அப்பயே வந்து மணி பார்த்தீங்கன்னா நான் வந்து சில விஷயங்களை சொன்னால் அது உன்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்ற மாதிரி நிக்சனை வார்ன் பண்ணுவார். ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிக்சன் அண்ட் மணி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதோ ஒரு பஞ்சாயத்து வந்து நடந்திருக்கு, அது என்னன்னு வந்து மணி வந்து சொல்லவே மாட்டாரு. அது என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு நினைச்சு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.